அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 5, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் தேசிய அளவிலானது. பக்கம் 193 முதல் 197 வரை. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்ற கூக்குரல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேசங்களின் மீதான தேவனுடைய வெளிப்படையான நியாய தீர்ப்பை தாங்க முடியாதிருக்கிறது. தற்போதைய சகல அமைப்புகளின் மீதும் ஏராளமான சாட்சியங்கள் திரளான மக்களிடமிருந்து வந்து அழுத்துவதை தாங்க முடியாமலும் இருக்கிறது. சரியான தீர்ப்பையும் அதற்கான தண்டனையையும் ஏறக்குறைய உலகளாவிய அச்சத்துடன் எதிர்பார்த்தாலும் அநேகர் தங்கள் பயத்தை மறைக்க சமாதானமே இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று முழங்குகின்றனர். கிறிஸ்தவ ராஜ்யங்கள் யாவுமே பங்கு பெற இந்த ஒரு அறிவிப்பானது பால்டிக் கால்வாய் திறப்பு விழாவின் போது கொடுக்கப்பட்டது. தற்போதைய ஜெர்மன் சக்கரவர்த்தியின் பாட்டனாரால் இந்த கால்வாய் திட்டமிடப்பட்டது. இவரது தகப்பனார் ஜெர்மனியின் வியாபார மேம்பாட்டுக்காகவும் கப்பற்படைக்காகவும் இதன் வேலைகளை துவங்கினார். எப்போதும் தனது வால் ஒன்றையே என்றுமே சமாதானத்துக்கு மாறாத உறுதுணையாகவும் அதனுடன் கூட பீரங்கிகளும் வெடிமருந்துகளுமே சரிசமமாய் பதில் கொடுக்கும். இது தனக்கிருக்கும் ஆற்றலை மாபெரும் அணிவகுப்பால் நிலைநிறுத்தும் என்ற எண்ணமுடையவராக தற்போதைய சக்கரவர்த்தி இருக்கிறார். இதன்படி ஜூன் 20 1895 மாபெரும் கப்பற்படை அணிவகுப்புக்கு சமாதான பிரியர்கள் தங்கள் பிரதிநிதிகளாக அவர்களது போர்க்கப்பல்களை பால்டிக் கால்வாய் வழியாக அனுப்பும்படி எல்லா தேசங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். இதற்கு செவிசாய்த்து 100 மேற்பட்ட கப்பல்கள் அணிவகுத்து வந்தன. இதில் தொழில்நுட்பப்படி போர்க்கப்பல்கள் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான 26 கப்பல்களும் அடங்கும். இவை முழுவதும் போர் ஆயுதங்களால் நிரப்பப்பட்டு மணிக்கு 17 மைல் வேகத்தில் செல்லக்கூடியனவாய் இருந்தன. லண்டனை சேர்ந்த ஒரு பார்வையாளர் கூறுகிறார், சில மணி நேரத்திலேயே தற்போதிருக்கும் இந்த துறைமுகத்தை தரைமட்டமாக்கவும் அல்லது இத்தனை சுறுசுறுப்பான வீரியமான இவ்வுலகத்தின் வர்த்தகமானது ஆழ்கடலில் மூழ்கிவிடக்கூடிய அளவுக்கு பலமான சக்திகளின் ஒருங்கிணைப்பாய் இருப்பதை நம்புவதற்கே கடினமாக இருக்கிறது. இது மட்டுமன்றி இந்த படைகளை எதிர்க்கும் எண்ணம் கூட இவ்வுலகின் எந்த கப்பற்படைக்கும் வர முடியாது என்பதும் உண்மையே. இதையே ஐரோப்பா தனது ஆதார வஸ்துவாக கருதுகிறது. மட்டுமன்றி கடல் மீது தற்போது தனது பலத்தை யாரும் எதிர்க்க முடியாது என்று மிகவும் தைரியமாக தன்னை குறித்து சொல்லிக் கொள்ளவும் கூடும். கெயில் என்ற இடத்தில் கூடிய இந்த கப்பற்படையிடையே போரிட தேவையான அதிகபட்ச எல்லா சக்தியும் சேர்ந்து உருவானதாக இருக்கும். எனினும் வெடிமருந்து பொருட்களின் கையிருப்பு தீர்ந்துவிட்டால் அதற்கு மேல் போரை நீட்டிக்க இயலாது. இந்த கப்பல்களும் அவைகளின் போர் தளவாடங்களும் பல 1000 மில்லியன் டாலர் பெருமானம் உடையவைகளாகும். மரியாதையின் நிமித்தம் 2500 குண்டு முழங்கும். இதற்கு ஒரு நொடியில் செலவாகும் வெடிமருந்தின் மதிப்பு பல 1000 டாலர்கள் ஆகும். மேலும் பெருமதிப்பிற்குரிய தங்கள் விசேஷ விருந்தினரின் கேளிக்கைகளுக்காக ஜெர்மன் மக்கள் 20 லட்சம் டாலர்களை செலவிட்டனர். இதன் மாபெரும் கால்வாயின் திறப்பு விழாவில் நடந்த பன்னாட்டு கடற்படை அணிவகுப்பில் சமாதானத்தின் புதிய சகாப்தம் என்று அதனை கூறி ஜெர்மன் சக்கரவர்த்தியும் வெளிநாட்டு பிரதிகளும் தங்கள் பேச்சுக்களை தொடர்ந்தனர். ஆனால் சமாதானம் சமாதானம் என்று மன்னர்களும் பேரரசர்களும் பிரகடனப்படுத்திய அவர்களது வசீகரமான சொற்பொழிவுகளும் மற்றும் பீரங்கிகளின் முழக்கமும் தீர்க்க தரிசன செய்தியான பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற வசனம் நிறைவேறியது என்று ஜனங்கள் விவரிப்பதற்கு பதிலாக தங்களது வார்த்தையை எதிர்ப்பவர்கள் மீது பழிவாங்கும் எச்சரிக்கையாகவே இருந்தது. இது சோசியலிச கொள்கைகளை ஆதரிப்பவர்களுக்கு எவ்வித சமாதானத்தையும் அளிப்பதாக இல்லை. சமுதாய ஒழுங்கின்மைக்கு எந்த நிவாரணத்தையும் அது அறிவுறுத்தவில்லை.
வாழ்வில் எந்த வாய்ப்புகளும் அற்ற ஏழை ஜனங்களின் பாரத்தை குறைக்கவோ அல்லது அவர்களது கவலைகளை நீக்கி சந்தோஷப்படுத்தவோ பூமியில் எந்தவித நன்மையான காரியத்திற்கும் ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை. அல்லது எந்தவித நன்மையாவது எவ்விதத்தில் தேசங்களிடையே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலாவது தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்வது என்று கூட சுட்டிக்காட்டிடவும் இல்லை. ஆகவே இது ஒரு மாபெரும் அர்த்தமற்ற பெரிய துணிச்சலான தேசிய அளவிலான ஏமாற்றலான காரியமே என்றே மக்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த மாபெரும் அணிவகுப்பை குறித்து சிந்தனையாளர்களின் கண்ணோட்டத்தை லண்டனின் ஸ்பெக்டேட்டர் கீழ்கண்ட உண்மை விமர்சனத்தில் கூறுகிறதாவது, இந்த சூழ்நிலையின் கடுமையை மறைந்திருக்கும் வெளித்தோற்றம் மிகவும் தெளிவாயிருக்கிறது. இது சமாதானத்துக்கும் நிலையான தொழில்களுக்குமான ஆடம்பரமானதொரு விழா. ஆனால் இந்த மாபெரும் கடற்படை அழிவுக்கும் போருக்கும் மாபெரும் சக்திகள் மற்றும் பொருட்செலவினால் உருவானதாக இருக்கிறது. படுகொலைக்கான ஒரு மாபெரும் இயந்திரமாக இல்லாவிட்டால் இதனை பெரும் போர்க்கப்பல் என்று கூறுவதில் அர்த்தமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாசகம் மட்டும் இந்த சமாதான படையின் ஆடம்பர தோற்றத்தை முழுமையாய் விவரிக்கும். அதாவது, இதை எதிர்க்க யாராவது கூடுவாராகில் ஒரே நாளில் பூமியிலுள்ள எந்த துறைமுகத்தையும் தரைமட்டமாக்கவோ அல்லது உலகின் கடல் வாணிபத்தை நாசப்படுத்தி கடலின் அடிமட்டத்தில் போடவோ இதனால் முடியும். நல்லெண்ணம் என்று சொல்லி நடத்தப்பட்ட இந்த ஆடம்பர விழாவுக்கு பின் எத்தனை ஆழமான மனித வெறுப்புகள் மறைக்கப்பட்டன. பிரான்ஸ் நாட்டின் கடற்படையின் ஒரு பிரிவும் இதில் அடங்கும். இதன் அதிகாரிகள் தங்கள் நாட்டை கூறுகளாக பிரித்துவிட்ட பெருமிதத்துடன் இருக்கும் சக்கரவர்த்தியின் மீது பழிவாங்கும் ஆர்வத்துடன் இருந்தனர். மற்றொன்று ரஷ்யர்களுடையது. இவர்களும் கூட இத்தனை வீண் பகத்துடன் மரியாதை செலுத்தும் இந்த சக்தியை தங்களது மாபெரும் எதிரி என்று சக்கரவர்த்தியின் ஆபத்து நிறைந்த இந்த கடற்படையை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அன்று விடியலிலேயே உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது உள்ளது ஆஸ்திரியர்களுடையது. இவர்களது தலைவர் கால்வாய் உருவான பகுதியிலிருந்து விரட்டப்பட்டவர். இந்த பகுதியின் மீது தனக்கிருந்த பாதி உரிமையினால் தன்னால் ஆதாயத்தை தேடியதன் மூலம் இந்த கால்வாயின் முழு நீள வழியும் திருப்பிவிடப்பட்டது. மேலும் டென்மார்க்கின் கப்பல்களும் அங்கு இருந்தன. தற்போதைய உரிமைக்காரர்களால் ஹோஸ்டன் நகரம் இவர்களிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. ஹாலந்து நாட்டு படையும் அங்கு இருந்தது. ஒரு நாள் அல்லது மறுநாள் வேறொரு வெற்றியாளர் மூலமாய் ஜெர்மன் தனது குடியேறிய பகுதிகள் பொருளாதாரம் மற்றும் கடல்வழி வாணிபங்கள் மீது ஒரு பெரிய அடியை பெற்றுக்கொள்ள கூடும் என்று இந்த மக்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தனர். சக்கரவர்த்தியும் சமாதானத்தை பற்றி பேசினார். கப்பற்படை தளபதிகளும் சமாதானத்தையே எதிர்பார்த்தனர். உலகின் எல்லா பத்திரிகைகளும் ஒருமித்த குரலாய் சமாதானத்தையே எடுத்துரைத்தன. ஆனால் அந்த விழாவில் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே சமீபத்தைய போரையும் அல்லது வெகு சமீபத்தில் இனி சம்பவிக்க போகிற போரையும் குறித்ததாகவே இருந்தது. அது மட்டுமன்றி இந்த உலகையே இத்தனை பிரம்மாண்டமான முற்றிலும் ஊழல் நிறைந்த போலித்தனமானதொரு கோலாகலமான விழா நடந்ததே இல்லை. ஈவினிங் போஸ்ட் என்ற நியூயார்க் பத்திரிகையும் கீழ்கண்டவாறு விமர்சிக்கிறது. இந்த பெருத்த போர்க்கப்பலின் கூடுகையில் சமாதானத்திற்கு மாறான நோக்கம் இருந்தது வெளியானது. ஒவ்வொரு நாடும் வெறும் மரியாதையின் நிமித்தம் மட்டுமே தங்களது பெரிய கப்பல்களையும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளையும் அனுப்பி வைக்கவில்லை. அதோடு கூடிய தேசிய அளவிலான தங்கள் வலிமையை காட்ட இங்கிலாந்து கடற்படை தன்னிடமிருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த 10 கப்பல்களை ஒரு மாதிரிக்காக அனுப்பி வைத்தது. யாரோ ஒருவர் கூறுகிறார், ஓ நாடுகளே, ஏற்ற காலத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடல் ராணியை கண்டு கிளர்ச்சி அடைய வேண்டாம். இதேபோல் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யாவின் கடற்படை பிரிவுகளும் விருந்தளிப்பவரான வில்லியம்ஸ் இது நட்புக்கான முன்னேற்றமாக இருக்கும் என்று நினைத்து கொள்ளக் கூடாது என்பதற்காக தன் அச்சுறுத்தும் கடும் பார்வையை தரித்து கொண்டது. நமது அமெரிக்க கப்பல்களும் கூட இந்த படையில் சேர்ந்தன. ஒவ்வொரு தளத்திலும்
அதிகாரிகளும் மாலுமிகளும் அடங்கிய காட்சி அநேகரை கிளர்ச்சியூட்டியது. கப்பலுக்கு அப்பால் ஒரு கடற்படை உருவாகிறது என்பது குறித்து அலட்சியமாக இல்லாது இருப்பது நல்லது என்று அகந்தையான ஐரோப்பியர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க இதுவே தக்க சமயமாகவும் இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 197 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 5, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் தேசிய அளவிலானது. பக்கம் 197 முதல் 201 வரை. ரஷ்யா மற்றும் பிரெஞ்சு நாட்டின் விசேஷித்த வானில் தாக்கும் சிறப்பு போஃபர் வகை பீரங்கிகளும் சேர்க்கப்பட்டன. உலக சமாதான பிரியரும் விசேஷமாக ஜெர்மனியை நேசிப்பவர்களுமாகிய இவர்கள் உண்மையிலேயே வேடிக்கையானவர்கள். பிரான்சின் சில காரியங்கள் மேல் கடும் கோபம். ஆனால் அதிக தெளிவான வஞ்சகங்கள் இந்த கெயில் கால்வாய் திறப்பு விழாவில் காணப்பட்டன. சர்வதேச போக்குவரத்துக்காகவே இது அர்ப்பணிக்கப்பட்டது. ஆகவே இது ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா சந்தோஷத்துக்கும் பெருமைக்கும் இடமாக இருந்தது. ஆனால் ஜெர்மன், பிரான்ஸ் இன்னும் பிற வல்லரசு நாடுகள் உண்மையிலேயே இந்த சர்வதேச போக்குவரத்தை குறித்து என்ன நினைத்தன? 20 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த நிலையில் ஏன் தங்கள் நரம்புகளை முறுக்கேற்றி தேசங்களிடையிலான வியாபார பரிமாற்றங்களை தடுக்கவும் முடக்கவும் முடிந்தவரை கடும் முயற்சி செய்கின்றன? இந்த தடை செய்யும் நோக்கமும் வியாபார பகைமையும் பொறாமையும் ஒழிந்து போகும் வரைக்கும் அல்லது காரணமற்ற வீண் செலவுகளை தன்மேல் சுமத்தி கொள்ளாத வரை சமுத்திரங்களுக்கு இடையிலான கால்வாய்கள் எத்தனை வேண்டுமாயினும் நீங்கள் திறந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் சர்வதேச நல்லுறவு மற்றும் சமாதானத்தின் மீது உள்ள பொது விருப்பம் ஆகியவற்றை குறித்த உங்கள் பேச்சுக்களினால் அறிவுபூர்வமான மக்களை ஏமாற்றிவிட முடியாது. ஏனெனில் இவை யாவுமே வஞ்சகத்தின் ஒரு பகுதியே என்பது தெளிவாய் தெரிகிறது. தி சிகாகோ குரானிக்கல்ஸ் என்ற பத்திரிகை கூறுகிறதாவது, கெயிலில் நடந்த ஆடம்பர பேரணி ஒரு சுத்தமான காட்டுமிராண்டித்தனம். சமாதானத்துக்காக நடத்தப்பட்ட விழா போருக்கான சரியான எடுத்துக்காட்டாகவே அமைந்திருந்தது. அழியக்கூடிய பகைவர்கள் யாவரும் அங்கு கூடி வலுக்கட்டாயமான நட்புறவின் பின்னால் தங்கள் பகைமையை மறைத்து கொண்டு அவர்கள் தங்கள் ஆயுத பலத்தை காட்சி பொருளாக்கினர். போருக்காக திட்டமிடப்பட்ட பீரங்கி மரியாதை உபசாரத்திற்காய் முழங்கின. இந்த ஆயுத பேரணியை புகழ்ந்து பாராட்டிய பேரரசர் இந்த கெயில் துறைமுகத்தில் கூடியிருக்கும் சக்திமிக்க ஆயுதங்கள் யாவும் சமாதானத்தின் சின்னமாகவும் ஐரோப்பிய மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒத்துழைப்பின் சின்னமாகவும் ஐரோப்பிய நாகரீக வளர்ச்சிக்கான இயக்கத்தை பராமரிக்கும் சின்னமாகவும் இருக்க பணிபுரிய வேண்டும் என்று கூறினார். ஆனால் உண்மை இந்த தத்துவத்துக்கு மாறாகவே இருந்தது. துப்பாக்கி வைத்திருப்பவர் அதனை சுடுவதற்கு உபயோகிக்கவே விரும்புவர். போருக்கு தகுதி படைத்த நாடுகள் போரிட விரும்புவர். ஐரோப்பிய சமாதானத்துக்கு உண்மையில் இருக்கும் இன்றைய ஒரே அச்சுறுத்தல் ஒவ்வொரு ஐரோப்பிய தேசமும் போருக்கு தயாராகிவிட்டதே. கெயில் கால்வாயை உருவாக்கியது நாகரிக வளர்ச்சிக்கு ஒரு மகத்தான சேவையாகும். இதன் விழா கொண்டாட்டம் காட்டுமிராண்டித்தனத்துக்கு படைக்கப்பட்ட காணிக்கை. உண்மையில் கடலாதிக்க நாடுகளின் வாணிபத்தை ஊக்கப்படுத்தவே உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த விழாவை கொண்டாட கூடியிருந்த போர்க்கப்பல்களின் தோற்றம் வாணிப நாசக்காரி என்றே அறியப்பட்டன. செயின்ட் பால் குளோப் கூறுகிறபடி, வியாபார தொழிலை காட்டிலும் அதற்கு மாறாக ராஜகம்பீரமும் தனிப்பட்டவர்களின் அனுகூலமுமே கெயிலில் காட்சி பொருளாக இருந்தது. மேலும் அது கூறுகிறதாவது, நாகரீக வளர்ச்சியில் இந்த போர்க்கப்பல்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்படுகிறது? பெரும் கடல் வழியில் விரட்டியடிக்க எந்த கடற்கொள்ளை கப்பல்கள் இருக்கின்றன? எத்தனை தரைக்குறைவான அநாகரீக நாடுகள் இருக்கின்றன?
போர்க்கப்பல்களின் கதிர்விளக்குகளை இதன் மீது வீசி நவநாகரிக வளர்ச்சியின் ஒரு வெட்ட வெளிச்சமான செல்வாக்கை இவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தேசங்கள் யாவும் தங்கள் சேனைகளை ஒன்று கூட்டி முழுமனதாய் இந்த நேரத்தில் நாகரிக முன்னேற்றத்துக்காகவே தாங்கள் செயல்படுவதாக கூறுகின்றன. இருந்தாலும் கொடூரமான துருக்கியரை ஐரோப்பாவை விட்டு விரட்டி அடிக்கும் காரணத்திற்காக கெயிலில் கூடிய எந்த ஒரு அரசாங்கமும் மற்றவர்களுடன் கூட்டாக ஒரு படையை உருவாக்க நினைக்கும் அளவுக்கு துணியவில்லை. கெயிலில் கூடிய எந்த இரண்டு தேசங்களுக்கோ அல்லது மகத்தான போர்க்கப்பல்களுக்கோ இடையேயான கருத்து வேறுபாட்டினால் நாகரீக வளர்ச்சிக்கு எவ்வகையில் அது உதவியாய் இருக்கக்கூடும்? ஆனால் அதற்கு மாறாக இந்த போர் தள்ளவாட கப்பல்கள் இன்னும் கூட தொடர்கிற காட்டுமிராண்டித்தனத்துக்கு ஒரு அடையாள சின்னமாகவும் சாட்சியாகவும் அல்லவோ இருக்கின்றன. எந்த ஒரு தேசத்தின் மோசமான காட்டுமிராண்டித்தன தோற்றம் அதனுடைய போர் ஆயுதங்களே ஆகும். தங்களுக்கு மேலிருக்கும் அதிகாரங்களுக்கு தாங்களே தாழ்மையுடன் அடங்கியிருக்கும் பிரஜைகளாக மாற்றப்படவும் இந்த பாவப்பட்ட ஜனங்கள் மீது அபரிமிதமான வரிகளை இந்த ஐரோப்பிய நாடுகள் விதிக்கவும் காரணமாகி விடுகிறது. தி மினி போலீஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகை இந்த கெயிலின் அற்புதமான பொது காட்சியை அடக்குமுறையின் பொது காட்சி என்று கூறி கீழ்கண்டவாறு விமர்சிக்கிறது. உண்மையில் இந்த மகத்தான கடல் வழி திறப்பானது அதன் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மதிப்பிடுவதை காட்டிலும் யுத்த தளவாடங்களின் விளம்பர கொண்டாட்டமாகவே அது இருந்தது. உலகில் நாகரீக வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கே இவ்விதமான பிரம்மாண்ட ஏற்பாடுகள், அதுவும் இதன் இராணுவ செயல்பாட்டுக்கும் அளவில்லா கடற்படைக்கும் மக்களது செலவில் பராமரிக்கப்படுதல் அவசியம் என்றால் கொலம்பஸின் காலம் முதல் அல்லது அவரின் பெரிய கண்டுபிடிப்புகளிலேயோ ராஜரீக அரசியல் சபையில் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை எனலாம். ஆகவே இப்படிப்பட்ட கடற்படைதான் அவசியம் என்றாகிறது. சுதந்திரம் என்பது அசாத்தியமாகவும் மனுக்குலத்திற்கு கொடுங்கோலாட்சியே அவசியம் என்ற சூழ்நிலையும் உருவாகி விடுகிறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று தங்கள் பிரதிநிதிகளின் மூலம் தேசங்கள் ஒருமித்து எழுப்பும் இந்த பெருத்த சத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் வந்த தேவனுடைய வார்த்தைகளை வலுக்கட்டாயமாய் நினைவு கூற செய்கின்றன. வசனம் கூறுகிறதாவது, அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவறுப்பானதை செய்ததன் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள் நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:13-15 வசனங்கள். இந்த சர்வதேச சமாதான அறைக்குவலானது வஞ்சகம் என்ற முத்திரையுடைய முகத்துடன் இருப்பது ஜான் ஜி வித்தியரின் தற்போதைய சமாதானத்தின் நிலையை தெளிவாக வர்ணிக்கும் வார்த்தைகளை நினைவு கூற வைக்கிறது. ஐரோப்பாவில் பெருத்த சமாதானம் அந்நிலையே ஆளுகிறது. டைபர் மலையிலிருந்து டேன்யூப் சமவெளி வரை அப்படி கூறுகிறவர்கள் அவள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படி கூறுகிறார்கள். பொய்யரான நம் கால தீர்க்கதரிசிகள், போய் செவி கொடுக்கும் காதுகளை பூமியின் மேல் வை. சீரான அணிவகுப்பின் காலடி ஓசையை கேள். வீரங்கிகளின் சக்கரம் உருள்வதையும் கொலைபாதக துப்பாக்கிகளின் வெடிமுழக்கமும் இரவில் எச்சரிக்கும் காவலாளியின் குரலும் பெரிய அறைகளிலும் குடிசைகளிலும் துல்லியமாய் கேட்கும் ஒற்றனின் காதும் துருவக்கடல் முதல் மத்திய சதுப்பு நிலம் வரையில் நாடு கடத்தப்பட்டவரின் மரண ஓலங்கள் தாளிட்ட சிறையும் போர்க்கப்பலின் சங்கிலிகளும் தூக்கு மரமும் அதன் கரையுடன் புகைந்து கொண்டிருக்கின்றது.
அடக்கி வைக்கப்பட்ட அடிமையின் நிசப்தம் ஒழுங்கும் இருளான நிலவறைகளிலும் கல்லறைகளிலும் சமாதானம். இளவரசரும் கெய்சரும் ஆசாரியரும் சக்கரவர்த்தியும் பேசுகிறபடி இதுதான் சமாதானமானால் சிந்தியுங்கள், போர் என்பது என்ன? உன் மேன்மையான நாட்களின் கண்டிப்பான கட்டியக்காரன் உனக்கு முன்பாக உன் வழியை ஆயத்தப்படுத்தவும் ஸ்தானகரின் சுதந்திரத்தின் நிழல் வெறுத்த பயந்த ரோம அங்கி அணிந்தவரே பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். இரத்தம் கொட்டும் பாதங்களுடன் வனாந்தரத்தில் ஓ அதன் குரல் காதை கிழித்துவிடக்கூடும். இளவரசரும் ஆசாரியரும் அதை கேட்கும் போது எபிரேய ஞானியின் ஒரு அழுகுரலின்படி மனந்திரும்பு தேவனுடைய ராஜ்யம் அருகே நெருங்கி இருக்கிறது. ஆமேன். இத்துடன் 5ஆம் அத்தியாயம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 6ஐ பக்கம் 203 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.